வணக்கம் நண்பர்களே, ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் வந்து டேவிட் வார்னர் ஒரு செஞ்ச ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து பலரும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பாராட்டு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. பொதுவாக வந்து வார்னர் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா களத்தில் வந்து அக்ரெசிவாக இருந்தாலுமே மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க, ரொம்ப ஹம்புலாக வந்து மாறிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அஸ்வின் வந்து பால் போட மிச்சல் மார்ஷ் வந்து சிங்கிள் தட்டி விட்டு ஓடிருப்பார். அப்போ வந்து ரன்னர் முனையில் இருந்த வார்னர் வந்து பேட்டிங் எண்டுக்கு வந்திருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுடைய கேப் வந்து அங்கே வந்து கலந்துருக்கும். அதை எடுத்து ரொம்பவே வந்து ஒரு ஹம்புலாக பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர் வந்து சஞ்சு சாம்சன் கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேக்குறீங்களா? இது வந்து சாதாரணமா அவர் கொடுத்த விதத்தை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். டேவிட் வார்னர் வந்து இந்த சீசன்ல செம அதிரடி காமிச்சிட்டு இருக்காரு. கடந்த சீசன்ல எஸ்ஆர்ஹெச் வந்து அவர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சப்பையும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா அதை வந்து ஏத்துக்கிட்டாரு. இந்த சீசன்ல வந்து நல்ல அதிரடி காமிச்சிட்டு இருக்காரு. இருந்த போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலா வந்து சாதாரணமா அந்த கேப் எடுத்து வந்து கொடுத்துருப்பாரு. சஞ்சு சாம்சன் வந்து ஒரு யங் பிளேயர் தான், டேவிட் வார்னர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அந்த மாதிரி சமயத்தில் அவர் எடுத்து கொடுத்த விதம் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். ஆல்ரெடி ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பவுலர் ஒருத்தருடைய ஷூ வந்து கலண்டு கீழே விழுந்தப்போ அதை எடுத்து கொடுத்துட்டு வார்னர் வந்து ரன் வந்து ஓடிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஹம்புலான பண்புகள் நிறையவே வந்து வார்னர்கிட்ட வந்துருக்கு. ஸோ வார்னருடைய இந்த ஒரு செயலை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.